மக்களின் சேனல் கரண் டிவி. தொலைநோக்கோடு திட்டங்கள் தீட்டி சாதித்ததில் சமகால சாதனையாளர்கள் இருவர். ஒருவர் கலைஞர் மு கருணாநிதி, இன்னொருவர் முரசொலி மாறன். நவீன தமிழகத்தின் சிற்பி என புகழப்படுபவர் கலைஞர். நவீன இந்தியாவின் சிற்பிகளில் ஒருவராக திகழ்பவர் முரசொலி மாறன். தமிழக அரசியலில் மட்டுமல்ல, இந்திய அரசியலிலும் திமுகவின் பங்களிப்பு இமாலய சாதனைகளை செய்திருக்கிறது. அதற்கு முழு முதல் காரணமாக விளங்கியவர் முரசொலி மாறன். 18 ஆண்டுகள் ஒன்றிய அரசில் அமைச்சராக பதவி வகித்த முரசொலி மாறன் முனைப்போடு முன்னெடுத்த பல திட்டங்கள் தான் இன்றைய தமிழகத்திற்கும் நாளைய தமிழ் தலைமுறைக்கும் பலனளித்துக் கொண்டிருக்கிறது, பலனளிக்க கூடியது. முரசொலி மாறனின் ஆளுமை திறனால் எத்தனையோ நலத்திட்டங்கள் நிறைவேறியுள்ளன. அதில் ஒரு சம்பவம் உலகையே திரும்பி பார்க்க வைத்து திகைக்க வைத்தது. 2001 ஆண்டு கத்தார் தலைநகர் தோஹாவில் உலக வர்த்தக மாநாடு நடைபெற்றது. இதில் 142 நாடுகள் பங்கேற்றன. இந்த மாநாட்டை தான் இந்தியாவின் வர்த்தகத்துறை அமைச்சராக பங்கேற்ற முரசொலி மாறன் ஸ்தம்பிக்க வைத்தார். ஆம், உலக வர்த்தக சபையை நிர்ணயிக்கும் வல்லமை பொருந்திய நாடுகளான அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் வழக்கம் போல தங்களுக்கு சாதகமாகவே முடிவெடுத்தன. இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு பாதகமாக பல அம்சங்கள் இருந்தன. இதை ஏற்க மறுத்தார் முரசொலி மாறன். உடல்நலக் குறைவால் சிரமப்பட்ட அந்த சூழலிலும் தன்னை வருத்தி கொண்டு இரவு பகலாக சம்பந்தப்பட்ட துறை வல்லுநர்களிடம் விவாதித்து இந்தியாவுக்கு பாதகமான அம்சங்களை பட்டியலிட்டார் முரசொலி மாறன். மாநாட்டின் வாக்கெடுப்புக்கு நடக்கும் சில மணி நேரத்துக்கு முன்னதாக இலங்கை, மலேசியா, வங்கதேசம், பாகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகளின் அமைச்சர்களை அழைத்தார். பாதகங்களை விளக்கி அவர்களின் ஆதரவை திரட்டினார். அதைத் தொடர்ந்து அந்த மாநாட்டில் அதே அதிகார வளையத்திற்குள் நின்று கொண்டு உலக வர்த்தக சபையின் தீர்மானங்கள் இந்தியா போன்ற வளரும் மற்றும் வறிய நாடுகளின் நலன்களுக்கு எதிராக இருப்பதால் அவற்றை ஏற்க முடியாது என்று எதிர்ப்பு குரல் எழுப்பி ஒற்றை ஆளாக நின்று ஓங்கி அடித்தார் முரசொலி மாறன். இந்த தீர்மானங்களை முன்னெடுக்க கூடாது என முட்டுக்கட்டை போட்டார். முரசொலி மாறனின் உரையை கேட்டு அத்தனை தலைவர்களும் திகைத்து பார்த்தனர். குறிப்பிட்ட காலக்கெடுவை தாண்டி மேலும் ஒரு நாள் பேச்சுவார்த்தை நீண்டது. இதற்கிடையேதான் அந்த சம்பவம் நடந்தது. அன்றைய இரவில் அப்போதைய அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் இந்திய பிரதமர் வாஜ்பாய் அவர்களை தொடர்பு கொண்டு, உங்கள் அமைச்சர் முரசொலி மாறன் முரண்டு பிடிக்கிறார், அவரை ஒத்துப்போக சொல்லுங்கள் என்று வலியுறுத்தியுள்ளார். அதை காதில் வாங்கிக் கொண்ட பிரதமர் வாஜ்பாய் பிறகு முரசொலி மாறனை தொடர்பு கொண்டு, எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாமல் நமது நாட்டுக்கு எது நல்லது என்று நினைக்கிறீர்களோ அதன்படி செயல்படுங்கள், யாருக்காகவும் உங்கள் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டாம் என்றார். அதன்பின் மாநாட்டில் செய்வதறியாமல் திகைத்து நின்ற அமெரிக்கா வேறு வழியின்றி அடிபணிந்தது. முரசொலி மாறன் முன்மொழிந்த தீர்மானங்கள் ஏற்கப்பட்டது. இதற்கு காரணமான முரசொலி மாறனின் இந்த அசாத்திய சாதனையை உலக நாடுகளும் உலக புகழ் ஏடுகளும் உச்சிமோந்து பாராட்டின. உலக அரங்கில் இந்தியாவின் வெற்றி முகமாக விஸ்வரூபம் எடுத்து நின்றார் முரசொலி மாறன். மேற்குலக நாடுகளின் சுரண்டலை தனி ஒருவராக தடுத்து நிறுத்தி 130 மேற்பட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 100 கோடி மக்களின் நலன்களை பாதுகாத்து உலக வரலாற்றில் தனக்கென தனியிடம் பிடித்து நிற்கிறார் அமரர் முரசொலி மாறன். இந்த உலக சாதனையை தனது தலைவரும் ஆசானுமான கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சமர்ப்பித்த முரசொலி மாறன், நீங்கள் கற்றுக் கொடுத்த அரசியல் பயிற்சியே சர்வதேச அரங்கில் உரத்து பேசும் வல்லமையை கொடுத்தது, ஏனெனில் நான் உங்கள் தயாரிப்பல்லவா என்று நெகிழ்ந்தார். மக்களின் சேனல் கரண் டிவி, எல்லாமே வேற லெவல்.